பாருங்க பாருங்கள் அப்போது இந்த மூணுக்குள்ளே என்ன இருக்குது மூணு எப்படி நம்ம பார்க்குறோம் எப்படி இதை கிரியேட் செய்யுது இல்லையா அப்போ தான் அவர் சொல்கிறாரு த்ரூ த அதாவது மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவியை எப்படி ஆட்கொள்கிறான் த ஒர்க் ஆஃப் ஃப்ளேஷ் இப்போ மாம்ச கிரியை மாம்சத்தினால கிரியை செய்ய வைக்கிறான் செஞ்ச உடனே அடுத்தது உடனே என்ன செய்யறான் த்ரூ த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டு உடனே அங்கேருந்து உங்களை கொண்டு எங்கே போட்டுறான்

ஆண்டவர் 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 ஓடன எனக்கு என்ன செஞ்சார் பெருசா என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறியோ அதை செய்ய செய்து முடிச்சிட்டாரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னும் செஞ்சிட்டே செய்ய போறார் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அவசரம் நம்ம கண்களுக்கு தெரியல உங்கள் முன்னால் அவர் செஞ்சதை உங்கள் கண்ணு பார்க்கல ஆனால் அவர் செஞ்சது உண்மை உங்கள் கண்ணு பார்க்கல அதுக்கு அவர் என்ன செய்வார் உங்களை எல்லாத்தையும் ஆயத்தைப்படுத்தி தான் வச்சிருக்காரு உங்கள் கண்ணை அதை பார்க்கல அப்படின்னா அதுக்கு என்ன செய்ய முடியும் ஏன்னா உங்களுக்கு இப்போ ஆவிக்குரிய கண்ணாக இருந்திருந்தா அதை நான் சொன்னல சீங் இன் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஆவிக்குரிய கண்கள் இருந்திருந்தால் உங்கள் ஆவி கிறிஸ்துவோடு இணைஞ்சிருந்தால் கிறிஸ்துவுக்குரியத ஆவியே கிறிஸ்துவ தான் அறிய முடியும் அந்த ஆவியானவர் உனக்கு சகலத்தையும் காமிப்பார் அப்போ யூஆர் சீங் இன் யுவர் ஓன் பிளெஷ் வேர்ல்ட்லி ஸ்பிரிட் உலக பிரகாரமான ஆவிக்குள்ளே போகிறதுனால தான் உங்களால் என்ன எதை பார்க்க முடியல ஆவிக்குரிய கண்களால் பார்க்க முடியல அது ஆபரம் பார்த்து சொல்றா நீ கண்களை ஏறெடுத்துப்பார் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்குளும் நடந்து தெரி உனக்கு கொடுக்குறேன் சொன்னாரா கொடுத்தாரா சொன்ன உனையே கொடுத்த மாதிரி தான் உன்னை நான் வந்து வானத்து வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மலர்த்தனே உனக்கு ஆசிர்வதிப்பேனார் ஆசிர்வதித்தார் ஆசிர்வதித்தவர் தான் சொன்னார் என் தேவனாகிய கர்த்தர் செய்து முடித்ததை மாத்திரம் சொல்லுகிறவர் எனக்காக யாவையும் செய்ய போறார் இல்லை செய்து முடிச்சிட்டார் இப்போ செஞ்சு முடித்ததை பார்த்து பார்த்து சொல்கிறார் உனக்கு செஞ்சிருந்தேன்ப்பா நீ போய் எடுத்துக்கப்பா அப்படின்னா எங்கே போய் எடுத்துக்கிறது உனக்கு அங்கே வச்சுருக்கேன் போன ராம்பரகாமை அங்கே போனால் ஒரு மறைப்பொருளை எப்படி முன்னாலே வச்சுருப்பாங்களா உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு நான் வரேன் உங்கள் புதுசாக இப்போ போன கிறிஸ்மஸ்க்கு வாங்கி கொடுத்தேன் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்து நாலு போகணும் செயின் ஆணி அடித்த மாதிரி தொங்கிட்ருப்பீங்களா முன்னாடி ஹாலில் சொல்லுங்களேன் இல்லைனா முன்னால் தொங்க விட்ருப்பீங்களா எங்கே வச்சுருப்பீங்க அதை ஏன் பாஸ்ட் கேட்குறீங்க இதை திறந்தா அதுக்குள்ள அதை திறந்தா இதுக்குள்ள அதை திறந்தா அதுக்குள்ள அதை திறந்தா நான் எடுக்கிறதுக்கே நாலு மணி நேரம் ஆகும் அவ்வளோ சீக்கிரம் திருடங்க அது கிடைக்காது பாஸ்டர் அப்படி தான் உன்னுடைய நாலு பவுன் சேனை வச்சுருக்க இவர் நாலாயிரம் கிலோ தங்கத்தை அவனுக்கு எங்கே வச்சுருப்பார் சொல்லுங்கள் எல்லாம் வெட்டிட்டு போங்கன்னு வச்சுருப்பாரா அதுக்கு ஒரு மறைப்பு இருக்கு அந்த வேதனை சொல்லு யாரும் திறக்கக்கூடாததை பூக்க கூடாதபடி பூட்டுக்கிறவர் சாவி உண்ட கொடுத்துருவார் வைக்கிற இடத்துல வச்சுட்டு சாவி உங்கள்கிட்ட கொடுத்துருவார் நீ ஆவினால் இந்த சாவி ஆப்ரேட் பண்ணி திறக்கலாம் இப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் இன்னைக்கு என் கர்த்தர் செஞ்சிட்டார்னு நம்புங்க சொல்லுங்க பார்க்கலாம் டவுட்டு தான் எனக்கு என்ன வேணும் அதை செஞ்சிட்டாருங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காருங்க ஆமேன் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு வழி வாசல திறந்துட்டாரு எனக்கு ஒரு நன்மையை வச்சுட்டாரு அதை காணும்படி என் கண்ணை திறங்க

தட்டுங்கள் கேளுங்கள் இல்லையா என்னது தட்டணும் திறக்கிற வரைக்கும் தட்டணும் கேட்கணும் தேடணும் அதான மற்ற ஏழு எல்ல சொல்கிறாரு கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் தேடுகிறவன் கண்டடைவான் கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் அதானே பொல்லாதவங்க நம்மளே எவ்வளோ செய்யறோம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன டேடி உங்களை கேட்கலாம்னு நினச்சேன் நீங்களே வாங்கி கொடுத்துட்டீங்க டேடி தேங்க்யூ டேடி பிள்ளைகள் சொல்கிறாங்க ப்பா உன் மனசு எனக்கு தெரியாதா இந்த அப்படி அதை விட பரம தகப்பன் எல்லாத்தையும் அறிஞ்சு நீ நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் எங்கள் அப்பா ஏசு கிறிஸ்து சொல்லுங்க சத்தமா இப்போ உங்களுக்கு கத்த செய்ய போறாரா செஞ்சு முடிச்சுட்டாரா அப்போ யார் வேலை அது அவர் செஞ்சிட்டாரு அதை தேடி எடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு சொல்லுங்களேன் இப்போ பிரயாசமே படல என்ன ஆகும் சொல்லுங்கள் பிரயாசமே பட் படல் என்ன என்ன ஆகும் இதுதான் நீ ஆவிக்குரிய வாழ்க்கை இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை பல நேரங்களில் நம்ம கிட்ட இருக்கிற வேலை நமக்கு தெரியாது நமக்கு தேவன் கொடுக்குற ட்ரெஷர் தெரியாது ஒரு முறை நான் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு அதை தூக்கி எங்கேயோ வச்ச மறந்துட்டேன் எங்கேயோ வச்சேன்னு தெரியாணும் எங்கேயோ வச்சேன்னு தெரியல எங்கேயோ அந்த நேரத்துக்கு தூக்கி உள்ளே போட்டு எங்கேயோ தூக்கி போட்டு விட்டேன் கிட்டத்தட்ட மூன்று மூன்றரை வருஷம் நாலு வருஷம் கழிச்சு ஏதோ எடுக்க போக அது கிடச்சிச்சு அது இந்த கிஃப்ட் ரேப்பர் கூட பிரிக்காமல் அப்படியே இருந்துச்சு சரி இதை தொடர்ந்து நான் பார்க்கலாமேன்னு பார்த்தா பியூட்டிஃபுல் புக் விச் ஐ நீட் ஃபார் லாங் டைம் யோசிங்க இப்போ நான் மூலியம் திறந்துருந்தேன்னா இதை படித்து மனப்பாடம் பண்ணி எத்தனையோ காரியங்களை ஆண்டோருக்காக செஞ்சுருப்பேன் ஆனால் என்ன செய்யலை அதை திறக்காமச்சுட்டேன் இன்னைக்கு கத்தர் உங்களுக்காக திறந்துட்டாரு வழிவாசலை கொடுக்கிற ஆண்பிக்கிறாரு நீங்க உங்க ஆவியை கிறிஸ்து ஆட்கொள்ளும்படியா உங்க ஆவியை அவர்கிட்ட கொடுங்க மாம்ச கண்களில் அதை தேடாதீங்க பார்க்காதீங்க வெறும் ஆவிக்குரிய கண்களாலே பாருங்க அதை கண்டிப்பாக தேவன் அதை செய்து கொடுக்க தேவன் போதுமானவர் சரி இப்ப இதுக்கு ஒரு வசனம் வேணுமா வேண்டாமா ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க இது நிமித்தம் உங்களில் அநேகர் பெலவீனரும் தேடி தேடி என்ன வயிற்றோம் பலவீனரும் கிடைக்காதனால வியாதியஸ்தரும் அநேக நெத்தனையும் அடைந்திருக்கிறார்கள் அநேக முடிஞ்சிருச்சு இது எதுனால வருதுன்னா இட் குட் பி தட் தே சஃபர் சிக்னஸ் சீசிசஸ் அண்ட் டெத் ஏன்னா அங்கே சொல்கிறார் பாருங்க தே வில் டேக் கம்யூனியன் வித் நோ ரியலைசேஷன் தட் தேர் பார்ட் டேக்கிங்

ட்ரைடு பை ஃபயர் மனுஷனுடைய எல்லா கிரிகளும் அக்னினால் சோதிக்கப்படும் அப்போ நீங்கள் தேவன் உங்களை சோதிக்கும்போது ஒரு அக்னி தான் உங்களை சோதிக்க போகுது அப்போ உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கும் நீங்கள் செய்தது எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி கட்டினீங்க சிம்பிளாக கட்டி முடிச்சிட்டிங்களா இல்லையா ஒரு ஒரு செங்கல் வச்சு கட்டி ஒரு பிளாக் வச்சு கட்டுறது எப்படி இருக்குது ஒரு நாலு ரீப்பரை வாங்கி டக்கு டக்கு அடுத்து ஆணி அடிச்சு விட்றது எப்படி இருக்குது இதுவும் சேவ் தான் அதுவும் தான் இதுவும் ப்ரொடெக்ட் பண்ணும் அதுவும் ப்ரொடெக்ட் பண்ணும் ஆனால் நெருப்பில் சோதிக்கும் போது மரம் வைக்கோல் எல்லாமே சீக்கிரம் எரிஞ்சு நம்ம கட்டினது போயிடும் ஆனால் நல்ல கட்டடத்தை கட்டினவங்க கடைசி வரைக்கும் தேவனுக்கு சாட்சியாக இருப்பாங்க அதை அதை சொல்ல தான் சொல்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு தட் விச் இஸ் குட் ட்ரூ அண்ட் ஹானஸ்ட் தட் இஸ் டன் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் வில் லாஸ்ட் கோல்டு சில்வர் அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன் வில் ஸ்டாண்ட் த டெஸ்ட் எல்லாமே தங்கம் வெள்ளி வெள்ளை உச்சிதமான கற்கள் எல்லாமே சோதனைக்கு எடுத்து கொள்ளப்படும் அப்போ எது வேகாம இருக்குது தட் விச் இஸ் நாட் டன் வித் அன் ஐ சிங்கிள் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் விச் ஒர்க் ஆஃப் மேன் வித் லாஸ்ட் வார்டு இப்போ ஒரு மனுஷனுக்கு அவன் கட்டினபடி அவனுக்கு பரிசு கொடுக்க போகிறார் இப்போ உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னா எதுக்கு கிடைக்கும் ரெகுலர் அட்டன்டன்ஸ் இவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கலாம் இந்த வருஷம் தொடங்கி ஒரு நாள் கூட இவங்க லீவே எடுக்காமல் எல்லா மீட்டிங் வந்திருக்காங்க இவங்க ஒரு பைபிள் கொடுங்க ரிவார்டு ரெண்டாவது முந்நூற்றஞ்சி நாளில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இருபது நாள் இருக்கும் கம்மியாக இருக்கும் அத்தனை நாளும் ஃபாஸ்டிங் ரிவார்டு மூணாவது ப்ரேயர் லைஃப் ரிவார்டு கொடுங்க ஃபெய்த் ரிவார்டு கொடுங்க வேர்ட் ஆஃப் காட் ரீடிங் மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட் ரிவார்டு கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும் கேட்கணுமா இல்லையா நீ அங்கமாக இருக்கிறதுனால ஒரு பால் பாத்திரம் கிடைக்கும் யூ பார்ட் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி யூ கெட் த மில்க் வெசல் ஆனால் அதில் ஆசீர்வாதத்தை கொடு போடுறவர் யார் உன்னை பாதுகாக்கும்படிக்கு ரத்தத்தை ஊற்றுகிறவர் யார் இருள் உன்னை அணுகாதபடி வெளிச்சத்தை கொடுக்குறவர் யார் புரிஞ்சுதா உங்களுக்கு அப்போது சபை வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுக்கும் ஆனால் அது அது ஆசவாத்தை இணைக்கிறவர் தேவனாகிய கருத்தர் அதை மறக்கவே கூடாது என்றைக்குமே அப்போ எனக்கு ரிவார்டு கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்கும் பாஸ்டர் யாராவது சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா எனக்கு இந்த வருஷம் ரிவார்டு கொடுப்பாராண்டவர் ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஓடி இருக்கேன் அவ்வளோ ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தியிருக்கேன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐ வில் பி எலிஜிபிள் ஃபார் திஸ் ரிவார்டு திஸ் இயர் அப்போ யோசித்து பாருங்கள் அப்போ அக்னினாலே ஒரு விசுவாசம்

அது அக்னியினால் வெளிப்படுத்தப்படும் அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும் அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் ரிசீவ் லேபர் பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான் அவனோ ரச்சிக்கப்படுவான் அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும் அப்போ நான் மட்டும் ரசிக்கப்பட்டுட்டேன் என் கிரிகள் எதுவுமே எனக்கு பரிசு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் அப்போ நம்ம வந்து வெறும் நம்ம ஓடுற ஓட்டத்துக்காக நமக்கு ஆண்டர் கொடுக்குறாருன்னா அது வேஸ்ட் பரவாயில்லைங்க எப்படியோ எஸ்கேப் நேரம் எஸ்கேப் ஆகிட்டீங்க ஒரு ஒரு நூல் ஒரு நுளியில் தப்பிச்சிட்டீங்க இல்லைன்னா நரகத்துக்கு தான் போயிருப்பீங்க பல்லோது வந்துட்டீங்க அந்த ஒரு ஒரு ஒரே ஒரு கிரியில் வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது அக்னிக்கு தப்பின கொல்லி மாதிரி தான் இருக்கும் சில விறகுலாம் எல்லாம் போடும்போது சில விறகு கீழே விழுந்தனும் எரியாது ஆனால் அதை எரிக்கிறவன் வைத்து சரியாக வச்சு வச்சு விடுவான் அப்படி அக்னிக்கு தப்பின கொல்லியாக இருக்கக்கூடாது நீங்கள் எனக்கு நிச்சயமாக நான் சேர வேலைக்கு பலன் கத்தர் கொடுப்பார் என்னை பார்க்காதீங்க ஐ எம் நாட் அக்கௌண்டபிள் டு யூ ஆர் யூ கே நாட் யூ கே நாட் அக்கௌண்டபிள் டு மீ பட் எவ்ரி ஒன் அக்கௌண்டபுள் காட் ஏன் மனுஷன் பார்க்குறான்னா மனுஷன் பார்த்துட்டே தான் இருப்பான் யாருக்கும் கணக்கு வேண்டிய அவசியம் தேவன் பார்க்குறாரு உன் கிரிக்கு பதில் வேணுமா பலன் வேணுமா நீ செய் கிரியை செய் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும் யோசித்து பாருங்கள் இப்போ ரீசண்டாக ஒரு கால் எனக்கு வந்துச்சு அவர் சொன்னார் பாஸ்டர் ஜோம் பண்ணுங்கள் அப்படின்னு சரி பண்ணுறேன் என்ன விஷயம் அப்படின்னு இல்லை பாருங்கள் உலகம் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் அல்ஜீரியா தேசத்தில் ஆயிரம் வீடுகள் திடீர்னு கா வைல்டு ஃபயருக்கு எரிஞ்சிருச்சு அதில் ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டை பார்க்க போகிறான் இதை எல்லாம் முடிஞ்சு எரிஞ்சு சாம்பலான அந்த வீட்டுக்கு போகிறான் பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் எரிஞ்சு எல்லாமே கம்ப்ளீட் போயிடுச்சு ஆஷஸ்ஸாக இருக்குது எல்லாம் எல்லாம் சாம்பலாக இருக்கு சொன்ன எதுவுமே உங்களை எடுத்துகிட்டு போகலையா கையில் சொன்னால் என் பிள்ளை தூங்கிட்டு இருந்தான் ஒரு பிள்ளை ஒரு தோள் தோல்மலை போட்டு ஒரு பிள்ளை நடக்கிற பிள்ளை கூப்பிட்டுக்கிட்டு என் மனைவியை கூப்பிட்டு ரொம்ப தூரம் எனக்கு கொண்டு ஓடி ஓடிட்டோம் நாங்கள் விட்டுருந்தா என் பிள்ளை போயிருக்கோம் என் மனைவி போயிருக்கோம் நான் போயிருப்பேன் நான் கொஞ்சம் நிதானித்து போயிருக்கோம் வெய் அவசரமாக ஓடணும் எரிஞ்சிருச்சு எல்லாம் எரிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லை இப்போ இந்த போட்டுக்கிற துணிமணியை தவிர என்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்போ தண்ணி குடிக்கணும் டம்ளர் இல்லை சாப்பாடை பிளேட் இல்லை எங்களை அங்கே தங்க வச்சுருக்காங்க டைம் டைம் ஏதோ வருது சாப்பிட்டு உக்காண்டிருக்கோம் திருப்பி நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கை இங்கே தொடங்கணும் என்ன இருக்குது மீதியாக நான் வந்து ரெண்டரை ஏக்கர் நிலம் எனக்கு இருக்குது இதில் நாங்கள் சந்தோஷமாக நான் என் மனைவிப்பிள்ளை வாழ்ந்துட்டு இருந்தோம் வயல்டு ஃபயர் எல்லாத்தையும் எரிச்சிருச்சு என்ன மிஞ்சி போனதுன்னா எரிஞ்சு கிடக்கிற என் வயல்வெளிகள் எரிஞ்சு கிடக்கிற என் வீடு என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவன் அழுகிறான் எடுத்து கொண்டு போக ஒன்றுமே இல்லை அப்படின்னா அவன் சேர்த்து வைத்தது எங்கே அக்னி கரையாயிடுச்சு நீ வேதம் சொல்லுது நீ உன்னோட கிரிகள் அக்னிதான் சோதிக்க போகுது ஒருவேளை நீ கட்டினது நிலைத்திருக்குமானால் உன் கூலி ஆண்டர் கொடுப்பார் இவ்வளோ நாள் நான் ஓட்டின ஓட்டத்தில் எனக்கு கூலி கிடைக்கணும் அப்படின்னா நான் கட்டினது நிலைத்திருக்கணும் அது நிலைத்திருக்கலனா என் கூலி எனக்கு கிடைக்காது யோசித்து பாருங்கள் தெய்வம் நம்மளை எப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறார் இன்றைக்கி வந்து நான் உயர்த்தப்பட்டேன் நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன் மேன்மையாக வச்சுருக்கிறாரு ஆஸ்வதமாக வச்சுருக்கிறாரு நான் மூணு நேரம் நல்லா சாப்பிட்றேன் நல்லா உடுத்துறேன் பாஸ்டர்னா அந்த வைல்டு ஃபயர் ஒரு நாள் என் வீட்டில் வச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் அடுத்த நிமிஷம் என்ன இருக்கும் ஒன்றுமே கிடையாது அப்போ அன்னைக்கு ஒன்றும் இல்லை சில காரியங்கள்லாம் என் மனசை விட்டு வெளியே போகவே இல்லை ஆப்கானுடைய அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்டில் ஜனங்கள் ஏறி குதித்து உள்ளே எல்லாம் பாருங்கள் இந்த ரோட்டில் நீங்கள் காலம் காத்தால் போனீங்கன்னா சிட்டால் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க ஒரு மம்முட்டியை கையில் வச்சுட்டு உக்காண்டுருப்பான் குத்த வச்சு உட்காந்துருப்பான் ஏதாவது வேலை கொடுத்து கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு எவ்வளோ எவ்வளோப்பா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கொடுங்க சார் ஆயரருவா கேட்பான் வேணாம்னா ஆயிரரூவா சரி சார் எழுநூற்றம்பா கொடுங்க சார் அதெல்லாம் முடியாதுப்பா ஏன்னா ஐநூறுரூவா கொடுங்க சார் சரி சோர் போட்டுட்டு இரநூறுவா கொடுங்க சார் நம்ம கடைசியாக யாருமே கூட்டு போகலன்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்னா கடைசியில் அந்தளவுக்கு வந்துடுவான் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பான் இன்றைக்கி அந்த ஃப்ளைட்டில் எல்லாம் கொத்த வச்சு உட்காந்துருக்காங்க இவனை அடிச்சுட்டு இன்னொருத்தன் இவனை அடிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் எவ்வளோ பேர் உட்கார முடியும் முப்பது பேர் உட்காந்துருக்கான் அந்த ஸ்டேஜ் இந்த இடத்துல அப்படி உட்காந்துட்டுருக்கான் எங்கேருந்து ஃப்ளைட் ஏறி போகுது ஆப்கானிலேருந்து ஃப்ளைட் அமெரிக்காவுக்கு போகுது யோசிங்க மூணு மணி நேரம் என்னால் ட்ரா உட்காந்துட்டு எக்ஸிகியூட்டிவ் கிளாஸில் உட்காந்துட்டு வர முடியல த்ரீ ஹவர்ஸ் உட்காந்துருந்தேன் விடுப்பெல்லாம் வலிக்குது அப்படியே இறங்கி கொஞ்சம் நடந்துட்டு திரும்பி வந்து உட்காந்துக்கிட்டேன் யோசிங்க வயசானது இல்லை எல்லாேருமே அவ்வளோதான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் உன் உட்கார முடியல ஆனால் இவன் இப்படி உக்காண்டு போறான் இன்னும் எப்படி இருக்கும் அவன் நிலைமை அவன் தன் ஜீவனை காப்பாற்றணும் என்ன வேலை செஞ்சுருந்துருப்பான் இங்கே தெரியாது வீடு இருந்துச்சா இருந்திருக்குமா இருந்திருக்கும் துணிமணி இருந்துக்குமா இருந்திருக்கும் சாப்பிட மாவு மாவு பேக்கெட் வாங்கி வச்சிருப்போன்னா இருந்திருக்கும் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கையோட போய் இறங்குறாங்க இனிதான் வாழ்க்கை ஆரம்பமாக போகுது அவன் யோசித்து பாருங்க அவன் நிலைமைய இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் லாபம் என்ன தன் ஜீவனுக்கிட கொடுப்பான் ஜெர்மனி தேசத்தில் போயிருக்காங்க அங்க வெளியிருந்து வந்திருக்காங்க அவங்கள இன்னும் சிட்டிசனை ஏற்றுக்க முடியல ஜெர்மனி தேசத்தில் ஒரு பார்க்குக்கு பக்கத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஷீட் அடிச்சு ஒரு அம்மா தன்னுடைய ஏழு பிள்ளைகளோட கனவு நிலை கூட வரல இந்த அம்மா எப்படியே வந்துடுச்சு ஏழு பிள்ளைகள் ஒரு அம்மா தனியாக அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கு எப்பாவது ஒரு வேன் வரும் எவ்வளோ பேருமா அப்படின்னு கேட்பாங்களா எட்டு பேர் என்னோட சேர்த்து எட்டு பேர் அஞ்சு தான் தருவேன் அஞ்சு பேக்கெட் சாப்பாடை கொடுத்துட்டு போகிறாங்க இந்த பிள்ளைகளுக்கு ஊட்டு அம்மா அவ்வளவுதான் அடுத்து எப்போ வரும் தெரியாது ஒரே ஒரு சாதா இந்த பக்கம் பார்க்கு இந்த பக்கம் ஒரு குடிசை அங்கே அங்கே தண்ணியை குடிச்சிட்டு ஜனங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தெருவில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல ஜெர்மனி தேசத்தில் எத்தனை வருஷமாக இருக்காங்க ரெண்டு வருஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டு இன்னும் எவ்வளோ பேர்த்தை விட்டுக்கிட்டே இருப்பான் அம்பாட்டுக்கும் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் இன்னும் சபை கூடணும் சட்டம் இயக்கணும் இதுக்கடையில் கொரோனா வைரஸ் அடுத்தது டெல்டா வைரஸ் பிளாக் ஃபங்கஸ் வந்துக்கிட்டே இருக்குது வியாதி இப்போ புது வியாதி இன்னொன்று வந்துருக்கு இப்போ புதுசாக அப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது என்னதான் ஆகும் சாக தான் மறிக்கணும் எப்படி கிறிஸ்துவோடு கூட அப்ப வாழ்றதுக்காக இனி நம்ம போராடக்கூடாது மறிக்கிறதுக்காக ஆயத்தமா இருக்கணும் இதுதான் இன்னைக்கு வேதத்துடைய ரகசியம் அப்படின்னா இப்ப நம்ம சேர்த்து வைக்கிறது யார் வாரி கொண்டு போவார்கள் நான் எதை சேர்த்து வைக்கணும் எனக்கு மீதியா இருக்கிறது என்ன யோசிங்க அப்ப என் வாழ்க்கையில் எது போனாலும் நான் இவ்வளவு நாள் கேட்ட சத்தியம் எனக்குள்ளே இருக்குது சத்தியத்தை அறிவைகள் சத்தியம் விடுதலையாக்கும் இந்த உலகத்திலிருந்து நம்மளை விடுவிச்சு பல்லவத்தில் சேர்த்துடும் அப்போ நம்பிக்கை இல்லாத உலகம் நம்பிக்கை இல்லாத உலகம் இப்போது கர்ஃப்யூ போட்டான் வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது இருந்து யாரும் உள்ளே போகக்கூடாது அவ்வளோதான் அதை மீறி கலர்ட்டாக பண்ணால் சுட்டு தள்ளிட்டான் ஏழு பேர்த்த ஓப்பன் ஃபயர் இன்னும் இப்பவும் ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஜனம் ஏதாவது ஃப்ளைட் வந்து யாரையாவது கூப்பிட வந்தால் நம்ம ஏறி உள்ளே போயிடலான்னு வெளியே உட்காந்து ஒரு கூட்டம் இருக்கு இன்றைக்கி டெக்கன் ஏரியில் போட்டுருக்கு பார்த்துருக்கோம் இப்போ என்ன நடக்க போகுது இதெல்லாம் ஒரு ஒரு நாடு ஆப்கான் இதுக்கு முன்னால் பார்த்தோன்னா சீரியா தேசம் சீரியா அப்படிதான் ஆச்சு ஜனங்கள்லாம் சதுரி ஓடினாங்க அதுவும் பயங்கரமான ஒரு அழிவு சீரியா அடுத்தது ஆப்கானிஸ்தான் அதுக்கு முன்னால் ஈராக் அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அழிஞ்சிக்கிட்டு வருது இப்போ இந்த உலகம் அக்கினிக்கிறையாக வைக்கப்பட்டிருக்குது தண்ணீர் ஒரு மூணு சென்டிமீட்டர் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு இந்த உலகம் முழுவதும் தண்ணீரால் கவரப்பட போகுது இப்போ நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம காப்பாற்றிக்க போகிறோம் எது நம்மளை காப்பாற்ற போகுது இவ்வளவு நாள் நான் உபதேசித்த வார்த்தை வசனம் என் செபம் நான் கிறிஸ்துவோடு வைத்திருந்த ஐக்கியம் என்னை காப்பாற்றி அந்த ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகுமா அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் கேட்கவே வேண்டாம் டென்ட் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கார் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் யார் நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டாம் அவர் ஆயத்தப்படுத்துகிறார் ஆயத்தமான பின்பு நான் எங்கே இருக்குன்னு நாங்கள் நீங்களும் என்னோட இருக்கும்படி நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ அந்த ஸ்தலத்துக்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறோம் இல்லாமல் வேறே ஸ்தலத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தவோ ஆயத்தமாகவோ அவசியம் இல்லை